वेलकम फ्रेंड्स वीडियो ना पाकपोना पोलिस एक्साम मॉडल टेस्ट फाइव दाँ पाकपो एक्साम एपी केपांगो अटाटेजी जीके लिए और 50 क्वेश्चन दा वीडियो पाकपो वीडियो स्किपन फा पांग इतना नम चल मॉडल टेस्ट 4 वर के अल्लोड पड़ो पाक वीडियो लिंक ई बटन को विसिट पड़ी पांग वांग वीडियो को नम चल जॉब मत्रुम एजुकेशन संबंधमा तोड़ंदे वीडियो पोट्टिरुक्कोम नम चैनल सब्सक्राइब पन्नी बेल आइकन क्लिक पन्निक्कंगा कूडवे अंद आल बटन क्लिक पन्निक्कंगा अप्पदान नांगु पोर वीडियो डेली उंगलुक्कु नोटिफिकेशन वरुम वांग वीडियो कुल्ला पोलाम मरबियलिन क्रोमोसोम्गलिन पंगु पत्रिय कंडुपिडिप्पिर्कान नोबल परिसु 1993 आंडु यारुक्कु वळंगप्पट्टदु மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு 1993 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிஹெச் மோர்கனுக்கு தான் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக எது செயல்படுகின்றன ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டீலோமியர்கள் முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்று பாடியவர் முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிஞ்சித்தனார் தும்பி இச்சொல்லின் பொருள் தும்பி இச்சொல்லின் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வண்டே இரட்டோர மொழிதல் அணியின் வேறு பெயர் இரட்டோர மொழிதல் அணியை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்லேடே அணின்னு சொல்லுவாங்க புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழில் முதல்வன் உயிரல் அடிப்படை எத்தனை வகைப்படும் உயிரல் அடிப்படை எத்தனை வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 வகைப்படும் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியர் இது எப்படி சாட்களை ஞாபகம் வச்சுக்கலாம் ஐம்பூதமும் தொல்லப்பண்ணது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் மொத்தம் 103 அடி இருக்கும் அதாவது முல்லைப்பூ 103 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப சிங்காரம் அதிவீர ராமபாண்டியனின் பட்டப்பெயர் அதிவீர ராமபாண்டியனின் பட்டப்பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீவலமாறன் உள்நாட்டு போக்குவரத்துக்காக முக்கிய உயிர்நாடியாக அமைந்துள்ளது உள்நாட்டு போக்குவரத்திற்கு முக்கிய உயிர்நாடியாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரயில்தான் தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சென்னை ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் டேஷ் நோய் ஏற்படுகிறது ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் டேஷ் நோய் ஏற்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கதிர் அறிவால் இரத்த சோகை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுவாமிநாதன் தான் டேஷ் என்பது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அணுசக்தி ஆற்றலை பயிர் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கருத்தாக்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அணு பூங்கா உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளை உருவாக்கியவர் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளை உருவாக்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோ நம்மாழ்வார் தான் நாசா 2020 வான் உயிரியல் எனும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் டேஷ் கோளினை குறித்து ஆய்வு செய்து வருகிறது நாசா 2020 வான் உயிரியல் எனும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் எந்த கோளினை ஆய்வு செய்து வருகிறன்னா ஆப்ஷன் பி செவ்வாய்க்கோளை தான் டேஷ் உள்நாட்டு பசுக்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக பால் உற்பத்தி செய்பவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்விஸ் தான் மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜூன் 26 வெனிஸ் நகர வணிகர் என்ற நாடகத்தினை ஏற்றி வெனிஸ் நகர வணிகர் என்ற நாடகத்தை யார் ஏற்றுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியர் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் 1945 ஜூன் 26 நாள் டேஷ் நாடுகள் கையெழுத்திட்டனா ஆப்ஷன் பி 51 நாடுகள் வந்து கையெழுத்திட்டிருக்கோம் பன்னாட்டு நிதி அமைப்பு ஐஎம்எஃப் டேஷாம் ஆண்டில் 29 உறுப்பு நாடுகளை கொண்டு தொடங்கப்பட்டது ஐஎம்எஃப் எப்போ தொடங்கினாங்க அதாவது பன்னாட்டு நிதி அமைப்பு எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1945 தொடங்கியிருப்பாங்க பனிப்போர் என்ற சொல்லை முதன்முதலாக கையாண்டவர் பனிப்போர் என்ற சொல்லை முதன்முதலாக கையாண்டவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் தான் அரேபிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அரேபிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1945
இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்கட்டா. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1981. பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ மற்றும் ஒலியம், பெட்ரோல்னால் பாறை ஒலியம்னா எண்ணெய் என்ற இரு டேஷ் சொற்களிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன். பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம். இந்திய தேசிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபரிதாபாத். இந்தியாவிலே அதிகளவு காற்றாலை கொண்ட மாநிலம், இந்தியாவில் அதிகளவு காற்றாலை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான். வேர்ல்டில் கண்ட்ரியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அதாவது யூஎஸ்ஏ அமெரிக்கா தான் வேர்ல்டிலே ஃபஸ்ட்டு இருக்கும். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் இடையில் எத்தனை சதவீதம், ஒரு முட்டை ஓடு அந்த முட்டையின் இடையில் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12%. ஒரு ஆங்ஸ்ட்ராங் என்பது, ஒரு ஆங்ஸ்ட்ராங் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10^11 = 10 மீட்டர். இயற்பியல் தராசின் துல்லியமாக அளவிடக்கூடிய தன்மை, இயற்பியல் தராசின் துல்லியமாக அளவிடக்கூடிய தன்மை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மில்லிகிராம். வாகனத்தின் ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க உதவுது, வாகனத்தின் ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க உதவுது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேகமானை. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை மற்றும் நிலை மின்னியல் விசை இது போன்ற எந்த ஒரு விசையும் விசை போன்று செயல்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மையநோக்கு விசை. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது, திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 காண்டம், கம்பராமனா 6 காண்டம் இருக்கும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும், பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 வகைப்படும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புலியாட்டம். சிற்றிலக்கியங்களின் வகைகள், சிற்றிலக்கியம் 96 வகைகளுள் ஒன்று. கம்பராமயத்தில் உள்ள காண்டங்கள், கம்பராமயத்தில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 காண்டம் இருக்கும். மணலும் மணல் சார்ந்த இடமும், மணலும் மணல் சார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாலை தான். தேம்பாவணியை ஏற்றியவர் யார், தேம்பாவணியை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். தமிழில் முதல் அகராதி, தமிழில் முதல் அது அகராதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சதுரகாதரி. வெண்பாவில் அமைந்த நூல்கள், வெண்பாவில் அமைந்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறள் மட்டும்தான், குறள் நாடலை மட்டும்தான், நாளடியார் மட்டும்தான் வெண்பாவில் அமைந்த நூல்கள். நண்பகல் எத்தனைக்குரிய சிறு பொழுது, நண்பகல் எத்தனைக்குரிய சிறு பொழுது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாலை. விலரியால், விலரியால் வந்து எத்தனைக்குரிய, எத்தனைக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்தல், விலரியால் வந்து எத்தனைக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்தல். அட்டை தமது உடல் எடையை போன்று எத்தனை மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும், உடல் எடையை போன்று எத்தனை மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டு தான். பாரன் கைமா உணவு சேமிக்கும், குளோரன் கைமா ஒளிச்சேர்க்கை, கோலன் கைமா பாதுகாப்பு, கோலன் கைமா பாதுகாப்பு, குளோரன் கைமா ஒளிச்சேர்க்கை, பாரன் கைமா உணவு சேமித்தல். சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது எந்த அயனிகளை வீழ்படிய செய்கிறது, சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது எந்த அயனிகளை வீழ்படிய செய்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தை தான் வீழ்படிய செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம சேனலில் போலீஸ் எக்ஸாமுக்கு எந்த பேட்டர்னில் கேட்குறாங்களோ அது மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஜிகே 50 கொஸ்டின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போலீஸ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.